அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காஷ்மீர்ல வந்து ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ தான் நீங்க பேக்ரவுண்ட்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மற்ற இடங்கள்ல எல்லாம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா நம்ம இருக்க இடத்துல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ மெஸ்மரைசிங்கா இருக்கு அப்படின்னு. காஷ்மீர் அப்படின்னாலே ஸ்னோ தானே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாவே அப்படியே ஒயிட் காட்டன் போத்துன மாதிரி போத்திருவாங்க. Amariam, you continue. I have to go to shop to buy some items. Okay. Because road may get blocked due to snow. Okay. You continue. தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வியூ எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் தான் நம்ம ஊரில் இருந்தும் சில பேர் வந்து குல்மார்க், அப்புறம் பஹல்காம், ஸ்ரீநகர், டல் லேக் எல்லா இடங்கள்லையும் வருவாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து காஷ்மீர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்னோவை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்பவே மெஸ்மரைசிங்காக இருக்கு. நான் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே பேக் கேமரா ஷாட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் கேமரா ஷாட். இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என் வீட்டு தோட்டத்தில் உள்ள பேக்ரவுண்ட் வியூ. இங்கே பாருங்க, இது டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது என்ன அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊரில் இருந்து வரும்போதே கீரை வந்து விதைகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பாலக்கீரை, கொத்தமல்லி கீரை, அப்புறம் தண்டங்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு இருக்கிறது வந்து வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை போட்டு வந்து 2 மாதம் ஆகுது, ஸ்னோனால வளரவே விட மாட்டேங்குது. ஏன்னா இங்கே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். மீன் கிடைக்காததுனால சரி நம்ம கீரையாந்து சாப்பிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வளர்றாப்லேயே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் பீப்புள்ஸ் யாராவது ஸ்ரீநகர், அப்புறம் குல்மார்க், பஹல்காம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஊர் ஆட்களை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சில நேரங்களில் வந்து டூர் வந்து போகையில் அவுட் சைட் வந்து பார்ப்போம், நம்ம ஆளுக்கு வந்திருப்பாங்க, பேசுவோம், கொஞ்சம் நல்லாவே இருக்கும், மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் ஆட்களை பார்க்கும்போது, அதுவும் நம்ம தமிழ் மக்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு டாலாக இருக்கிற இந்த ட்ரீலாம் வந்து பாப்புலர் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டெயின். அந்த மவுண்டெயின் மேலேயும் வந்து ஆப்பிள் ட்ரீலாம் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த சைடு நான் போகையில் அந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்னோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காஷ்மீரில் வந்து ஸ்னோ வந்து நான் நினச்சிட்டேன் 1 மாதம் வந்து இந்த மாதிரி ஸ்னோ மழை பெய்யும் போல், அதனால தான் இந்த மாதிரி ஒயிட் கலராக வந்து ஆயிடுது அப்படின்னு. அப்புறமா இவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை 2 அல்லது 3 நாள் தான் வரும், வந்தாவே ரோடு எல்லாம் சில நேரங்களில் பிளாக் ஆயிரும், இந்த மாதிரி வெள்ளையாக போயிடும் அப்படின்னு. இவங்களுமே இன்னைக்கு காலையிலேயே போய் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னோ வந்து 2-3 நாள் வந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா ரோடெல்லாம் பிளாங்க் ஆயிரும், நம்ம வெளியே போய் நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்க முடியாது. அதனால காலையிலே இவளுமே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள். நானும் நல்ல கண்டென்ட் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.